கல்லீரலில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை ஜாண்டிஸ் அது வருது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ஹெப்பாடிட்டிஸ் பி வைரஸ் வருது. இதுக்கு அடிப்படையில் வந்து நாம் வந்து சரியான நேரத்துக்கு சாப்பிடாத ஒரு காரணமாக இருக்குது. சரியான நேரத்துக்கு கீழே நல்லி நீங்கள் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து நாம் வந்து ஒரு வாரத்தில் ஒரு இரண்டு நாட்கள் வந்துட்டு ஒரு இரண்டு செடிகளை வந்து வேரோடு பறிச்சுட்டு அதை வந்துட்டு அம்மியில் வச்சு அரைச்சி அதை வந்து பசு மோரில் கலந்து பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. யோகம் மீடியா நேர்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள். அந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு மிகவும் அதிகமான நபர்களுக்கு வந்துட்டு அதிகரிக்குது. இதற்கு என்ன காரணம், அதை எப்படி வந்து எளிமையாக வந்து சரி பண்ணிக்கலாம், மேலும் அதிகரிச்சுட்டு எப்படி பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கல்லீரல் பாதிப்பு, இப்போ கல்லீரலில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை ஜாண்டிஸ் அது வருது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னாக்கோ ஹெப்பாடிட்டிஸ் பி வைரஸ் வருது. இப்போ ஃபேட்டி லிவர், இது வந்து கிரேடு 1, கிரேடு 2, கிரேட் 3, கிரேடு 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து கல்லீரல் சார்ந்த பல்வேறு விதமான நோய்கள் வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடிப்படையில் வந்து நாம் வந்து சரியான நேரத்துக்கு சாப்பிடாத ஒரு காரணமாக இருக்குது. சரியான நேரத்துக்கு தூங்காமல் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்குது. குறிப்பாக இரவு நேரங்களில் வந்துட்டு ஓய்வெடுக்காமல் அந்த நேரத்தில் வந்துட்டு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதுக்கடுத்து வந்துட்டு ரசாயன சார்ந்த உணவுகள் சாப்பிட்றதுனாலையும் பாரம்பரிய முறையிலான எண்ணெய்களை வந்து தவிர்த்து விட்டுட்டு புதிய எண்ணெய் வகைகளை பயன்படுத்துறதுனாலையும் இருக்குது. அதே போல் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு போதைப் பொருட்களுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலையும் இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு நபருக்கு வந்து உடல் சோர்வு வந்துட்டு மிக அதிகமாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து சிறுநீர் போகிறதுல வந்துட்டு அளவுகளில் வந்து வித்தியாசங்கள் தெரியும். அதே போல் வந்து அந்த யூரின் வந்து மஞ்சள் கலரில் வந்து போகும். அதே போல் வந்துட்டு கோபம் வந்துட்டு இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். தூக்கக்குறைவு இருக்கும். மன அழுத்தங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நரம்பு மண்டலங்களில் வந்து பாதிப்பு உண்டாக்கும். இரத்த குறைவு வந்துட்டு உண்டாக்கும். இந்த மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்துட்டு வரும். அப்போ இந்த கல்லீரல் பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ நாம் வந்து முதல்ல வந்து சரியான பாரம்பரிய உணவுகளை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே போல் வந்து எந்த நேரத்தில் தூங்கணும்னு இருக்கு, ஒரு வரையறை இருக்கோ அந்த நேரங்களில் வந்து தூங்க ஆரம்பிக்கணும். போதிய அளவு வந்துட்டு வேலை செய்யணும். போதிய அளவு வந்துட்டு ஓய்வெடுக்கணும். போதிய அளவு வந்து தூங்கணும். இதை மூணையும் வந்து சரியாக செஞ்சுட்டு வரும்போது நமக்கு பாதிப்புகள் வந்துட்டு வராது. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு எளிய மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ கீழே நல்லி நீங்கள் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து நாம் வந்து ஒரு வாரத்தில் ஒரு இரண்டு நாட்கள் வந்துட்டு ஒரு இரண்டு செடிகளை வந்து வேரோடு பறிச்சுட்டு அதை வந்துட்டு அம்மியில் வச்சு அரைச்சி அதை வந்து பசு மோரில் கலந்து குடிச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கும் சிறப்பான ஒரு பலனை வந்து தரும். அதே போல் கரிசலாங்கண்ணி அப்படின்ற மூலிகையும் வந்துட்டு நாம் தொடர்ந்து வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு வரும் பொழுது வாரத்தில் அதை ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து சும்மாவும் சாராக எடுத்து வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு எடுத்துட்டு அதை சுத்தம் செய்து அதை வந்து சார் எடுத்து சாப்பிட்டு வரலாம். அதையவே வந்து தேனில் கலந்தும் வந்து சாப்பிட்டு வரலாம். இது காலையில் வெறும் வயிற்றில் வந்துட்டு சாப்பிட்டு வரும் பொழுது நம்மளுடைய கல்லீரலை வந்து மிகவும் சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த இரண்டு மூலிகைகளும் வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு உதவியாக வந்து இருக்கும்.
அதே போல் நம்ம சாப்பாட்டில் வந்து தொடர்ந்து வந்து சோம்புகள் வந்து சேர்த்துக்கிருந்தாலும் அந்த பெருஞ்சீரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சோம்பு வந்துட்டு இரவு வந்து தண்ணியில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு வச்சுருந்துட்டு அது காலையில் வந்துட்டு எடுத்து சாப்பிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்துட்டு கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவாக இருக்கலாம், சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவாக இருக்கலாம், மற்ற எங்கே இருக்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவாக இருந்தாலும் அது படிப்படியாக வந்து வெளியேறுவதற்கு ஒரு எளிய மருத்துவமாக வந்து இது வந்து இருக்கும். எனவே இது வந்து தொடர்ந்து வந்து கடைபிடிச்சிக்கிட்டு வாங்க. அப்போ வந்து கல்லீரல் சார்ந்த நோய்கள் வந்து வராமல் வந்து தடுக்கப்படும். அதே போல் தொடக்க நிலையில் வந்திருக்கக்கூடிய கல்லீரல் நோய்களுக்கு இது ஒரு பெரிய மருந்தாக வந்து நிச்சயமாக இருக்கும். எனவே இதை வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. எப்போவுமே வந்துட்டு ஒரு நோய் வருது அப்படின்னாக்கும் அந்த நோய் வந்திருக்க வரைக்கும் காத்திருக்காமல் வருவதற்கு முன்னாடி வந்து தற்காப்பாக வந்து நாம் எல்லாம் இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது இந்த மாதிரியான நோய்கள் நமக்கு வராமல் முற்றிலுமாக நாம் வந்து தடுத்துடலாம். அதே போல் வந்திருக்கக்கூடிய நோய்களுக்கும் வந்துட்டு இதை வந்து தொடக்க நிலையில் வந்து இதை பயன்படுத்தும் போது இது வந்து ஒரு நல்ல ஒரு மாறுதலை வந்து கொடுக்கும். இந்த மாறுதலை கொடுக்கும் பொழுது நாம் வந்து நிறைய மருத்துவத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாமல் நாம் வீட்டிலே வந்து இதை வந்து சரி பண்ணிக்க முடியும். எனவே இதை தொடர்ந்து வந்து கடைபிடித்து நிறைவாக வாழுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ரேகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். மலர் மெடிசன் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அக்குபஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருங்க. நன்றி.